نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனக்கு பின்னால் பேசுவதற்காக தயாராக இருக்கும் அஷே சையத் முகமது மதனி அவர்களே, இந்தியாவிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய மனோதத்துவ மருத்துவர் அப்துல்லா அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய இப்ராஹிம் உலவி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான சலாமினை தெரிவித்ததோடு இந்த மாநாட்டினுடைய நோக்கத்தின் ஒரு நோக்கமான முஸ்லீம்கள் ஒருவரோடு ஒருவர் நல்ல தொடர்பு வைத்திருப்பது என்ற அந்த தலைப்பிலே சிறிது நேரம் பேசலாம் என நினைக்கின்றேன். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்லுகின்றான், ஒமன் யுத்இ இல்லாஹ வர்ரசூல فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. صدق الله العلي العظيم. இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் வழிபடுகின்றார்களோ அவர்கள் எவர்களின் மீது அல்லாஹ் அவனுடைய அறுப்படையை கொடுத்திருக்கின்றானோ அவர்களோடும் யார் அவர்கள் என்று விளக்கமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது மினன் நபியீ நபிமார்கள் வஸ்ஸித்தீகீன் சித்தீகீன்கள் வஸ்ஸுஹதாய் தியாகிகள் வஸ்ஸாலிஹீன் நல்லவர்கள் வஹஸுன உலாயிக ரஃபீகா இவர்களுடைய அந்த தோழமை நல்ல தோழமை என்று அல்லாஹ் சொல்கிறார்.
இன்பாளர்களே இந்த வசனம் நமக்கு ஒரு உண்மையை புலப்படுத்துகின்றது. உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள். கட்டுப்படுதல் என்றால் இத்தாஅத் என்ற அந்த கட்டுப்படுதல்ல திருக்குர்ஆன் மூலமாக ஏராளமான கட்டுப்படுதலை அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாக ஏராளமான இத்தாஅத் இருக்கு. பொதுவாக அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான், ஒமை இல்லாஹ ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யார் கட்டுப்படுகின்றார்களோ அவர்கள் யாரோடு இருப்பார்கள், நபிமார்களோடு இருப்பார்கள், சுஹதாக்களோடு இருப்பார்கள், சித்தீக்கீன்களோடு இருப்பார்கள், நல்லவர்களோடு இருப்பார்கள், அவர்களுடைய தோழமை நல்ல தோழமை என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பானவர்களே, உலகத்திலும் அதுதான். ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிலே அமர்ந்து வந்து எந்த சமுதாயத்தையும் எந்த மனிதரையும் சந்திக்காமல் அவன் தான் உண்டு, தன்னுடைய வீடு உண்டு, தன்னுடைய மனைவி உண்டு, தன்னுடைய பிள்ளைகள் உண்டு என்று ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினான் என்றால், அவனுக்கு எந்த விதமான நல்ல நட்புகள் இல்லாவிட்டால் அந்த மனிதனை நாம் என்ன சொல்லுவோம்? என்ன இந்த மனிதர், யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறார். சில பேரை சொல்லுவோம், காசு கொடுத்து தான் பேசணும் பொழுது. ஒரு மனிதனை பார்த்து சிரிக்கிறதுக்கு கூட சில பேர்கிட்ட நாம ரொம்ப யோசனை பண்ணுவோம், சிரிக்க கூட மாட்டாங்க. பார்த்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும், அலைக்கும் சார். ஒரு புன் சிரிப்போடு ஒரு மூமினை பார்த்து சிரிக்கும் பொழுது அதுவும் சுன்னத், அதுவும் வழிமுறை. ஒரு மூமினை பார்த்து ஒரு பிரியமாக ஒரு அன்பாக ஆவலாக அந்த மூமினுடைய முகத்தை பார்த்த உடனேயே சலாம் கொடுத்து சிரித்து அந்த மனிதனிடத்திலே கை கொடுத்து அவருடைய குடும்பத்தை விசாரித்து அவருடைய பிள்ளைகளை விசாரித்து நாம் இந்த நாட்டை நம்ம பார்ப்போம். நம்முடைய நாடல்லாத ஆப்பிரிக்க நாட்டில் உள்ளவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பஸ்ல போவாங்க, ரோட்ல போய்கிட்டு இருப்பாங்க, யாராவது ஒருத்தரை பார்த்துட்டா போதும் அவங்க சலாம் சொல்லுவதும் நிறுத்த மாட்டாங்க, அப்படியே விசாரிப்பாங்க, குடும்பத்தை விசாரிப்பாங்க, எல்லாத்தையும் விசாரித்து ஆடு மாடு வரைக்கும் விசாரிச்சிருவாங்க. அவங்களுடைய வாசல் அந்த மனிதன் நேரில் போற வரைக்கும் கேள்வி மேல கேள்வி அவன் அலமதுல்லா 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 சொல்லிட்டே இருப்பாங்க. எவ்வளவு பண்றது நம்மிடத்தில் அந்த இது இல்லை. சலாம் கொடுப்பதற்கு கூட, சலாமுக்கு பதில் சொல்வதற்கு கூட யோசனை. என்ன இந்த மனுஷன், வேறு நம்ம சலாம் சொல்றதுக்கு எல்லாம் போயிடலாமா? எதுக்கு சலாம் சொல்லணும்? அல்லாஹ் சொல்றான், உங்களிடையே சலாமையும் பரப்பிக்கொள்ள, ஒருத்தருக்கு ஒருத்தர் முஹப்பத்தாக அன்பான முறையில சலாம் சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் துவா செய்யும் சலாம் ஆணையா, உங்கள் மீது சலாம் சாந்தி உண்டாகட்டும், வரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ்வுடைய அருள் உண்டாகட்டும், வரக்காத்துக்கும் அவனுடைய வரக்காத்துக்கள் உண்டாகட்டும். எவ்வளவு பெரிய துவா இந்த பிரார்த்தனை. ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனிடத்தில் சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே முகப்பத்தாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதைத்தான் அல்லாஹ் ஜல்லசானவுக்காக யார் அல்லாஹுடைய தூதருக்கும் அல்லாஹுக்கும் யார் கட்டுப்படுகின்றார்கள். அல்லாஹுக்கு கட்டுப்படுறதுன்னா திருக்குறள் தான் அது வந்து அப்சூ திருக்குறள்ல வைதா ஹய்யிதும் பிதஹியத்தின் ஃபஹய்யூ பிஅஹ்ஸனிஹா, உங்களுக்கு ஏதாவது சலாம் சொல்லப்பட்டால் நீங்கள் அதைவிட அழகானதை நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் கட்டளை, இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு, உதாரணத்துக்கு வந்து நிறைய உதாரணங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு யார் இந்த செயலை செய்கின்றார்களோ அந்த செயலை செய்பவருக்கு மறுமையில் எந்த தோழமை கிடைக்கின்றா? நபிமார்களோடு உள்ள தோழமை, சுஹதாக்களோடு உள்ள தோழமை கிடைக்கும். ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வர்ற, அவ்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வர, அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிரியமா உள்ளவர், ரொம்ப பிரியமா இருப்பாரு, ரொம்ப பொறுமையானவர். ரெண்டு விஷயம், ரொம்ப பிரியமா இருப்பாரு, ரொம்ப பொறுமையா இருப்பாரு. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வர்ற, அவருடைய முகத்தை பார்த்தா ஒரு மாதிரியா நிறம் மாறி இருக்கு. இப்ப கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி கேட்கிறாங்க, மா கையர் லவுனுக்கு யா சௌபான், ஓ சௌபானே உன்னுடைய நிறம் மாறி எதுனா என்ன, எதனால உன்னுடைய நிறம் மாறிச்சுன்னு கேட்கிறாங்க. கேட்கும்பொழுது அவர் சொல்றாரு, தாலையா சொல்லா அல்லாவுடைய தூதரே, மாதி மின் மாதிரி வரா வஜே,
எனக்கு எந்த நோயும் இல்லை, எந்த வலியும் இல்லை. என்றாலும் நான் உங்களை பார்க்காமல் இருந்தால், உங்களுடைய சபையிலே நான் இல்லாமல் இருந்தால், என்னுடைய மனதில் அப்படியே இருள் சூழ்ந்து விடுகின்றது. எதுவரைக்கும் இருள் சூழ்ந்ததுனா, உங்களை சந்திக்கின்ற வரை என்னுடைய மனதில் அப்படியே இருள் சூழ்ந்து விடுகின்றது என்று சொல்லிட்டு எவ்வளவு கவலைப்பட்டுதான் பாருங்க. நான் சொர்க்கத்துக்கு போனா, உலகத்தில் உங்களை நேரடியாக பார்க்கிறேன், நான் சொர்க்கத்துக்கு போனா நான் வந்து உங்களுடைய அந்தஸ்தை விட ஒரு குறைவான ஒரு அந்தஸ்தில் நான் இருப்பேன். நீங்கள் நபிமார்கள்லாம் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீங்க, சுகதாக்கள்லாம் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீங்க, சாலிஹீன்கள்லாம் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீங்க. நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன், நான் ஒரு சின்ன அந்தஸ்தில் நான் இருப்பேன். நான் சொர்க்கத்துக்கு ஒரு வேளை போகாவிட்டால் யார் சொல்லலாம், நான் ஆராய்ச்சாவதா, உங்களை என்னால் பார்க்க முடியாது யார் சொல்லலாம். இப்ப சிந்தனை பண்றேன், ஒருவேளை சொர்க்கத்துக்கு நான் போயிட்டேன்னா நான் வந்து அந்தஸ்தில் குறைவான அந்தஸ்தில் இருப்பேன். உங்களை நேரடியா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய சபையை விட்டு வெளியே போயிட்டேன்னா அப்படியே இருள் சூழ்ந்து, என்னுடைய மனதில் வந்து இருள் சூழ்ந்துருது. எப்பெல்லாம் உங்களை பார்க்கணும்னா அப்பெல்லாம் எனக்கு தெளிவா இருக்குது. நான் இறந்த பின்னால் சொர்க்கத்துக்கு போனேன்னா அந்தஸ்தில் குறைவா இருப்பேன். நான் சொர்க்கத்துக்கு போகாவிட்டால் யார் சூழலா, தூதருக்கும் யார் கட்டுப்படுகின்றார்களோ அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள், சித்தீகளோடு இருப்பார்கள், சுகதாக்களோடு இருப்பார்கள், நல்லவர்களோடு இருப்பார்கள் என்ற வசனத்தை அல்லாஹு இன்னொரு மனிதர் என்ன சொல்ற சொல்வாங்கல்ல, ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவனுடைய நண்பனை பார்த்து இந்த மனிதனை எடை போட்டுக் கொள்ளலாம், நல்ல தொடர்பு வேண்டும் சொல்றாங்க. யார் அல்லாஹ்வுக்காக பிரியப்படுகின்றார்கள், அல்லாஹ்வுக்காக யார் கோபப்படுகின்றார்கள், அல்லாஹ்வுக்காக யார் கொடுக்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்காக யார் தடுக்கின்றார்களோ, அவருடைய ஈமான் முழுமை அடைந்து விட்டதுன்னு சொல்றாங்க. என்ன விஷயம், அல்லாஹ்வுக்காக ஒருவரை ஒருத்தர் பிரியப்படுறது, அல்லாஹ்வுக்காக ஒருத்தர் கோபப்படுறது, அல்லாஹ்வுக்காக கொடுப்பது, அல்லாஹ்வுக்காக தடுப்பது. இந்த விஷயம் எந்த மனிதனுடைய முகத்திற்காகவும் எந்த மனிதனுக்காகவும் செய்யாமல் அல்லாஹ்வுக்காக செய்யும் பொழுது அவனுடைய ஈமான் வந்து பரிபூர்ணமாக போகுது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இன்னொரு ஹதீஸ்ல ஏழு நபர்கள் அல்லாஹ்வுடைய அந்த நிலையில அரிசியில் இருப்பாங்க சொன்னா, அந்த ஏழு நபர்கள்ல ஒரு நபரை பத்தி சொல்லும் பொழுது ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, ரெண்டு பேர் அல்லாஹ்வுக்காக பிரியப்படுவார்கள், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவர்கள் ஒன்று சேர்ந்திருப்பார்கள், அல்லாஹ்வுக்காக அவர்கள் பிரிந்து செல்வார்கள். சொந்த சுய லாபத்திற்காகவோ, குடும்ப பகைக்காகவோ, அல்லது காசு பணத்திற்காகவோ ஒன்று சேர மாட்டார், பிரிய மாட்டார்.
அல்லாஹ்விற்காக ஒன்று சேருவது. ஒரு மனிதனை பார்த்து நான் உன்னை பிரியப்படுகின்றேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையையும் நாம் சொல்லலாம். அல்லாஹ்விற்காக நான் உன்னை பிரியப்படுகின்றேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அவனுக்கு நன்மைகளை அல்லாஹ் அளிக்கிறான். அன்பானவர்களே, இந்த மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கிறேன். இந்த மாநாட்டினுடைய அந்த உதவிகளை உங்களிடத்தில் வந்து நாம் கேட்கும் பொழுது அந்த உதவிகளை நீங்கள் அல்லாஹ்விற்காக நீங்கள் செய்தீர்கள். அல்லாஹ்விற்காக நீங்கள் செய்யும் பொழுது அந்த உதவிகளுக்கு அல்லாஹ் பன்மடங்கான நன்மைகளை அல்லாஹ் தருவார் சொல்றாங்க. குதிசி குதிசியில வந்து வஜபத் முஹப்பத்தி லில் முத்தஹாபீன ஃபியா, என்னுடைய விஷயத்துல பிரியம் கொள்ளக்கூடியவர்களுக்கு என்னுடைய முஹப்பத் அல்லாஹ் சொல்வார், என்னுடைய பிரியம் அவர்களுக்கு கட்டாயமாக என்னுடைய விஷயத்துல யார் பிரிய ஒருவருக்கு ஒருவர் பிரியம் கொள்கின்றார்களோ. இன்னைக்கு அதான் நடக்குது, எல்லோருடைய அந்த முகங்களையும் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த சந்தோஷம் இனிமேல் எப்போது வரும், அடுத்த ஆண்டு வருமே. அடிக்கடி மூமின்களை சந்திக்கும் பொழுது, அடிக்கடி முஸ்லீம்களை சந்திக்கும் பொழுது, ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அதுல உள்ள அந்த ஆனந்தம் இருக்குது. வீட்டுல தனியா இருந்தா மனநோய் தான் வரும், டாக்டர் சொல்லுவார். அதனால வீட்டுல தனியா இருந்தா மனநோய் தான் பிடிச்சது. மற்ற மனிதர்களை பார்த்து அவர்களோடு பழகி பள்ளிவாசலோடு உள்ள தொடர்பு வைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது அந்த மனிதர் என்னதான் அவருக்கு கவலை இருந்தாலும் அவருடைய கவலை வெளியிலே தெரியாது, முகத்தில் அவர் வந்து சந்தோஷமான மனிதராக அவர் காட்சியிருக்கிறார். அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னுடைய மஹப்பத் என்னுடைய விஷயத்தில் யார் பிரியப்படுகின்றார்கள், என்னுடைய விஷயத்தில் யார் அமர்ந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய காரியத்துக்காக நீங்க வந்திருக்கீங்க, அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தை கேட்பதற்காக, நபியினுடைய அந்த வார்த்தையை கேட்பதற்காக தூரத்தில் இருந்து மிகவும் சிரமப்பட்டு இங்க வந்திருக்கீங்க. என்ன காரணம், என்னுடைய விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், என்னுடைய விஷயத்தில் யார் அமர்ந்திருக்கின்றார்கள். வல் முத்தஸாவிரீன ஃபிய்ய வல் முத்தபாதிரீன ஃபிய்ய, என்னுடைய விஷயத்தில் யார் சந்தித்துக் கொள்ளுகின்றார்களோ, என்னுடைய விஷயத்தில் யார் செலவழிக்கின்றார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய முஹப்பத் என்னுடைய முஹப்பத் அவர்களுக்கு கட்டாயமாக இருக்குது என்று சொல்றேன். நான் ஆரம்பத்திலே சொல்றேன், இந்த மாநாடு திடீரென்று ஏற்பாடு பண்ணி திடீரென்று அறிவித்து இந்த மாநாட்டை நாங்கள் செய்தோம். அல்லாஹ் இதனுடைய ஒவ்வொரு வேலைகளையும் மிக லேசான முறையிலே எங்களுக்கு அமைத்துக் கொடுத்தார். உங்களுடைய ஆதரவு இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள், இங்கே மாநாட்டுக்காக செலவு செய்தவர்களும் வந்திருக்காங்க, செலவு செய்யாதவர்களும் வந்திருக்காங்க, செலவு கொடுத்தவர்கள், செலவு செய்யாதவர்கள் எவ்வளவு பேர் செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நிர்வாகத்தில் உள்ளவங்க வருவாங்க. இப்போது இந்த மாநாட்டுக்காக உங்களால் எந்த அளவு, இது இன்றோடு முடிவதில்லை, அடுத்தடுத்து என்ன நாங்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த பணிகளுக்கு இந்த மாநாடு ஒரு தொடக்கம் தான். அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக என்ன செய்யலாம் என்ற யோசனையில் நாங்கள் இருக்கிறோம். அதான் அல்லாஹ் சொல்றான், வல் முத்தபாதிலீ லஃபிய்ய, என்னுடைய விஷயத்தில் செலவு செய்யக்கூடியவர்களுக்கு என்னுடைய மஹப்பத் என்னுடைய பிரியம் கட்டாயமாகி விட்டது என்று அல்லாஹ் சொல்றான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் ஒரு சகோதரரை சந்திப்பதற்காக போற, ஒரு கிராமத்துக்கு போற, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர் போகும் பொழுதே என்ன பண்றா, ஒரு மலக்கு மாற அனுப்பி அவருடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக மலக்கு அனுப்பினார். அந்த மலக்கு என்ன பண்றாரு, அந்த மனிதனிடத்துல வர்ற, போறது ஒரு சகோதரரை சந்திப்பதற்காக, இந்த மலக்கு மனிதனிடத்துல வர்ற, ஐந்து புரியுது கேட்கிறார், சகோதரரே எங்க போறீங்கன்னு கேட்கிறார். இவர் சொல்றாரு, உரியுது அகல் பிஹாரியில் சரியா, இந்த ஊர்ல என்னுடைய ஒரு சகோதரர் இருக்கிறாரு, அவரை சந்திப்பதற்காக நான் போய்கிட்டேன் அப்படின்னு. அப்போ கேட்கிறாங்க, ஏதாவது தருவாரு, உலகத்தில் அப்படித்தானே, மனிதன் வந்து உபகாரத்துக்கு அடிமை, ஏதாவது கிடைக்கும் அப்படின்னா விடிகாலையில சோழ்ந்த நேரத்தில் பாருங்களேன், கேட்டு திறந்துக்க மாட்டாங்க, கேட்டு திறக்கிறதுக்கு முன்னாடியே போய் அங்க நிற்பாங்க, கேட்டை முட்டிக்கிட்டு நிற்பாங்க. ஏன்னா அங்க போறதுனால நமக்கு ஏதாவது கிடைக்கு, அதனால நம்ம முன்னாடி போறோம். இதே நம்ம வந்து ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு இதெல்லாம் திட்டம்னா குறிப்பிட்ட டைம் பண்ண அந்த டைத்துக்கு வர மாட்டாங்க, ஏன்னா இருக்கிற எந்த நேரத்தில் போகணுமோ அந்த நேரத்துக்கு வருவாங்க. இப்போ இந்த மனிதர்
அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவரை பிரியப்படுகிறது. ஒரு சகோதரர், ஒரு அண்ணன் தம்பி இல்ல, மாமா மச்சான் இல்ல, சின்னத்தா பெரியத்தா இல்ல, இவர் ஒருத்தர் அவர் ஒருத்தர், சகோதரர் மூமின், ஒரு முஸ்லிம் சொல்றாங்க. ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு கட்டிடத்தை போன்று, அதில் சிலது சிலதை அப்படியே தாங்கி கொண்டிருக்கின்றது. கட்டிடத்துல ஒரு செங்கல் வைப்பான், அடுத்த செங்கல் வைப்பான், இடையில சிமெண்ட் போடுவான், அப்படி கட்டிடத்தை எழுப்புவான். இப்ப எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைத்து இருக்கும் பொழுதுதான் அந்த கட்டிடம் தாங்காது. மூமினுக்கு உதாரணம் சொல்றாங்க, ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு ஒரு கட்டிடத்தை போன்று எசுத்துபா அபுபாதா, அதில் சிலது சிலதை அப்படியே தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றது. மூமின் அப்படிதான் இருக்க. அடுத்தவனுடைய சரியா மாட்டிக்கிட்டான், நான் நினைச்சேன் போக்குவரத்தே சரியில்லை, நல்லா மாட்டிக்கிட்டான், அவனை இன்னும் வேணும் என்று நினைப்பதை விட பாவம். ஒரு மூமின் ஆச்ச, ஒரு முஸ்லீம் ஆச்ச, இப்படி கஷ்டத்துல இருக்கிறாரு, இவருக்கு நம்ம உதவி செய்ய போகலாமே, இந்த கஷ்டமான நேரத்தை நமக்கு உதவி செய்தால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்ற எண்ணம் வரும். அல்லாஹ் சொல்றான்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பூமியில உள்ளவங்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறது, அடுத்தவனை பார்த்து ஆவேசப்படுறது, அடுத்தவனை பார்த்து முணங்குறது, இந்த வேலையை விட பூமி அவன் கஷ்டத்தில் இருக்கிறானா, அவனுடைய கஷ்டத்தை நம்மால் தீர்க்க முடியாவிட்டாலும் அவனுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு வேலை என்னண்டா, பிரார்த்தனை. அவனுக்காக பிரார்த்தனை செய்ய அன்பானவர்களே, நாம் எங்க நன்றா இருக்கிறோம், நல்லா சாப்பிடுறோம், நல்லா குளிக்கிறோம், எல்லாமே செய்யறோம், நல்ல வசதி வாய்ப்பு வீடு எல்லாமே இருக்கு. என்றைக்காவது நாம் நினைத்து பார்த்திருக்கின்றோமா? பர்மாவை நினைச்சு பார்த்திருக்கோமா? ஆப்கானிஸ்தான் நினைச்சு பார்த்திருக்கோமா? ஈராக்கை நினைச்சு பார்த்திருக்கோமா? மாலியை நினைச்சு பார்த்திருக்கிறோமா? இல்ல உலக நாட்டில் பங்களாதேஷை நினைச்சு பார்த்திருக்கோமா? அவர்கள் எல்லாம் எப்படி சாப்பிடுகிறார்கள், எப்படி தூங்குகிறார்கள் நினைச்சு பார்த்திருக்கோமா? இல்ல, ஏதோ நியூஸ்ல வரும், நீ கடலை அரிச்சிச்சு ஒரு ஊர் உள்ள போயிருச்சு, ஊர் உள்ள போயிருச்சா? இந்தோனேஷியாவில் அடிக்கடி சுனாமி, அடிக்கடி சுனாமி வந்துகிட்டே இருக்கு, நியூஸ்ல வரும் பார்ப்போம், பார்த்துட்டு ஏதோ சுனாமி நடந்திருக்கு எந்த அளவுக்கு 6.5 இப்படி ஏதாவது அந்த கணக்கை பார்த்துட்டு அதில் நம்ம விட்டுருவோம். என்றைக்காவது முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம், நம்முடைய ஒரு முஸ்லீம், நம்முடைய ஒரு சதை துண்டு, கட்டிடத்தில் உள்ள ஒரு கல்லை போன்ற ஒரு மூமின், அந்த மூமின் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றான், அவன் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றான், தண்ணீருக்காக போராடுகின்றான், மருந்திற்காக போராடுகின்றான், உணவிற்காக போராடி கொண்டிருக்கின்றான், உடைக்காக போராடி கொண்டிருக்கின்றான். என்றைக்காவது உதவி செய்யாவிட்டாலும் அவனுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி யா அல்லாஹ் இவர்களுடைய கஷ்டத்தை நீக்கு என்று நான் துஆ செய்திருக்கின்றோமா? உங்களுக்கு அல்லாஹ்
சிபா கொடுக்கணும், நிவாரணம் கொடுக்கணும். எடுத்து ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்கு. முந்தா நாள் தான் போன் வந்துச்சு, ஒவ்வொரு ஊர்ல இருந்து நெஞ்சு லேசா தான் வலிச்சுச்சா. இங்க தைலத்தை எடுத்து தேய்ச்சாராம். தேய்ச்சிக்கிட்டே இருக்கும் போது அவருக்கு ரூம் போயிருச்சான். ஏன் நோயாளி கிட்ட பேசுற பேச்சு. இந்த நோயாளி இவனே பயந்துகிட்டு உட்காந்துருப்பான், என்னமோ ஏதோ சொல்லிட்டு. அவன்கிட்ட போய் என்ன சொல்லுது, அங்க அப்படித்தான் இருந்தாரு, எங்க ஊர்ல அப்படித்தான். ஒரு சின்ன வயசு பையன் இறந்து போயிட்டாரு, திடீர்னு இப்படித்தான் செஞ்சிச்சு. இப்படி நோய் விசாரிப்பதற்கு கூட பண்புகள் இல்லாமல், அந்த நோயாளிகளுக்கு என்ன பேச வேண்டும் என்று தெரியாமல் செய்திகளை சொல்லும் பொழுது அவர் ஏற்கனவே வந்து அப்படியே போலி மாதிரி உட்கார்ந்துருப்பார். இவர் போய் இந்த செய்தியை சொன்னோட என்ன பண்ணுவார், ஏற்கனவே கொஞ்சம் வலிச்சிருக்கு, அப்புறம் நிறைய வலிக்க ஆரம்பிச்சு. அதான் அவன் ஆத அறிவ நோயாளியை நோய் விசாரிக்க செல்வது. ஒரு மனிதனை சந்திக்கிறது அல்லாஹ்வுடைய விஷயத்தில், ஒரு மனிதனை சந்திக்க போனா நாதாது முனாதி. ஒரு ஆள் காலையில் நோயாளியை விசாரிக்க போனா அந்த ஆளுக்காக மலக்குமாரில் என்ன பண்றாங்களா, மாலை வரை அவர் அந்த மனிதனுக்காக பிரார்த்தனை பண்றாங்க. மாலை நேரத்தில் ஒரு மனிதர் போய் நோய் விசாரிக்க போனா இரவு முழுக்க வானவர்கள் இந்த மனிதனுக்காக பிரார்த்தனை செய்கிறாங்க. இவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு நோய் விசாரிக்க போனது ஒரு பண்பாடு. உடைய வாழ்க்கையில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒன்று இந்த காரியத்துக்கு வானவர்களுடைய பிரார்த்தனை என் மனிதனுக்கு கிடைக்கும் சொல்றாங்க. மனாத மரியுதன் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க போறான், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஒரு சகோதரனை சந்திக்க போனாண்டா நாதாக முனாதி. ஒரு வானவர் அந்த மனிதரை அழைப்பார், நன்மாராயம் உண்டாகட்டும், தாப மனுஷாக்க நீ நடந்து நல்வரவு உண்டாகட்டும், நீ வந்த நடை சுவர்க்கத்தில் உனக்கு ஒரு வீட்டை நீ ஒதுக்கி கொண்டு விட்டாய். சின்ன செஞ்ச காரியம் என்னங்க, ஒரு மனிதன் நோய் விசாரிக்க போயிருக்கான், ஒரு சகோதரனை அல்லாஹ்வுக்காக சந்திக்க போயிருக்கான். இந்த மனிதனுக்கு என்ன கிடைக்குது, மாணவர் சொல்றார் உனக்கு நன்மாராயம் உண்டாகட்டும், உன்னுடைய நடை நல்ல நடையாக இருக்கட்டும், சுவர்க்கத்தில் உனக்கு ஒரு வீடு ஒதுக்கி கொடுக்கப்படும் சொல்றான். சுவர்க்கத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைக்குது. நம்ம நினைக்கிறோம் உலகத்தில் வந்து யாருக்கு ஏதாவது நடந்து போனால் நமக்கு என்ன, நாம நல்லா இருக்கிறோம், நாம நல்லா சாப்பிட்றோம், நாம நல்லா தூங்குறோம் என்று சுயநலமாக உலகத்திலே வாழும் பொழுது இஸ்லாம் வன்மையாக அதை கணிக்குது. இந்த மனிதனிடத்தில் சுயநலம் இருக்கின்றதோ பொதுநலம் இல்லையோ அந்த மனிதனை இஸ்லாம் வன்மையாக கணிக்குது. அடுத்தவனுடைய அந்த கஷ்டத்தில் நாம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அன்பார்கள் சொல்றாங்க, நல்ல நண்பனுக்கு உதாரணம் சொல்ற, நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல நண்பன் இருக்கிறான், ஒரு கெட்ட நண்பன் இருக்கிறான், ரெண்டு பேர்ல யார வந்து செலக்ட் பண்ற உதாரணம் சொல்றாங்க. நல்ல நண்பன் யார் அப்படின்னா கஸ்தூரியை சுமப்பவனை போல. கஸ்தூரி வாழ இருக்கிறது ரொம்ப அருமையான நறுமணம். நல்ல நண்பனுக்கு உதாரணம் சொல்ற கஸ்தூரியை சுமப்பவனை போல. கெட்ட நண்பன் யார் அப்படின்னா நாப்கின், அதாவது இரும்பை உருக்குவதற்காக நெருப்பை ஊதக்கூடியவன். இரும்பு கடினமான இரும்பு, அந்த இரும்பை வந்து சரி செய்ய வேண்டும் என்றால் நெருப்பின் மூலமாக தான் செய்யணும். அந்த நெருப்பை ஊதிக்கொண்டிருக்கக்கூடிய அவன் கெட்ட மனிதர் என்று உதாரணம் சொல்றான். அந்த கஸ்தூரியை சுமப்பவன் இம்மா ஐ யஃபியக, அவன் உனக்கு அதை கொடுக்கலாம், வைம்மான் தபுத்தா அமின்கு, அவனிடத்தில் இருந்து நீ வாங்கிக் கொள்ளலாம், வைம்மான் தஜித மின் உரீஃபன் பையிபா, ரெண்டுமே இல்லாட்டியும் அந்த கஸ்தூரி வாழையாவது உனக்கு கிடைக்கும். ஆனால் நாற்பதில் கீழிருக்கான நெருப்ப ஊதுறவன் இவன் வந்து உன்னுடைய ஆடையை கரித்து விடுவான், அல்லது அந்த நெருப்பிலிருந்து ஒரு நாற்றம் எடுத்த வாழையை நீ பெற்றுக்கொள்ளுவாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபு முஸல் அஷ்ஹரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார். அன்பாளர்கள் நம்முடைய தொடர்பு நல்ல தொடர்பாக இருக்கணும், நல்ல மனிதரோடு பழகணும், தொழுகையாளியோடு பழகணும், பள்ளிவாசல் தொடர்புள்ளவோடு பழகணும். அப்பதான் நமக்கு அந்த நிலை வரும். மாற்றமான பழக்கம் நமக்கு இருக்கும் பொழுது